ஆறிருதடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மன்னி வாழ்கானே தனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர், வாழ்க சீர் அடியார் எல்லாம் வேல் வேல் முருகா. வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி ஜோதிஷாச்சாரியம் ஜோதிஷ கலாரத்ல மகேஷ். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பயனுள்ளதான ஆன்மீக தகவல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நிறையா பேர் பகிர்ந்துட்டுருக்கீங்க. எல்லா பலன்களும் உங்களுக்குரியதான பலன்கள். மனம், அதாவது தினப்பலன் அப்படின்னு சொல்கிறதே மனதை திடகாத்திரமாக வைத்துக்கொள்வதுன்னு பேர். இப்போ இன்றைய தினத்துக்குண்டான பலன்களை பார்ப்போமா. 30/3/2020 ஸ்ரீவிகாரி வருடம், பங்குனி மாதம், 17ஆம் திருநாள் திங்கக்கு. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி. மதியம் 2:10 வரை பின்பு மிருகசீர்ஷ். இன்றைய திதி சஷ்டி, சந்திராஷ்டம நட்சத்திரம், விசாகம் அனுஷம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 மணி. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி. நீங்கள் நிறையா பேர் கேட்கலாம், சார் இன்றைக்கி பாருங்கள் கோயிலே நிறையா இடங்களில் பூட்டியிருக்கே, நீங்கள் இறைவன் பலம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் சந்தியாவந்தனம் பண்ணுறது, காலையில் சூரிய நமஸ்காரம், சூரியனுக்கு அர்க்கயம் பண்ணுறது பார்த்துருப்பேன் இல்லையா. சூரியன் உதைக்கப்படாதுன்னு நிறையா இருள் காத்துன்னு இருக்குமா. சூரியன் வந்துடுத்துன்னா நமக்கு நம்மளால் இருக்க முடியாது, நம்ம மறைஞ்சிடுவோம் அப்படின்னு இருள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குமா. சூரியன் உதிக்கப்படாதுன்னு நிறைய விஷயங்கள் கெட்டதுகள் சுற்றின்னு இருக்குமா. ஆனால் சூரிய நமஸ்காரத்தின் போது ஓம் சூர்யாய நமஹ நம்ம அர்க்கியம் விடுறோம் பார்த்தீங்களா, காயத்ரி மந்திரம் சொல்லி அர்க்கியம் விடுறோம்ல, அம்பாளை சொல்லி அர்க்கியம் விடுறோம் இல்லையா. அந்த அர்க்கிய மந்திரம் வந்து சூரிய பகவானுக்கு பலத்தை கொடுக்குமா, கெட்டதை போக்கி விடுமா, வெளிச்சத்தை தருமா. இதெல்லாம் வேதங்கள் சொல்றது. அந்த மாதிரி சூரியன் சுத்தி கெட்டது இருந்தால் சூரிய உதைக்காமையா இருக்கு, உதிக்கிறது இல்லையா. அந்த மாதிரி நம்ம இறைவனை வேண்ட 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 கெட்டது போடும், நன்மைகள் பெறும். இறைவனுடைய வேண்டுதலோட சேர்த்து நம்ம கோயிலுக்கு போவோம். எப்படி போகிறதுண்டு, கை காலை சுத்தமாக கழுவிட்டு போனோம். கோயிலுக்குள்ளே போகும்போது கை காலை கழுவிட்டு போனோம். காலையில் குளிச்சுட்டு ரொம்ப சுத்தமாக போகணும். இதை அந்த காலத்திலேயே சொல்லி வச்சுருக்காங்க, சுத்தம் சோறு போகும் இல்லையா. யார்கிட்ட பேசும்போது 2 அடி தள்ளி நின்று பேசணும், நமஸ்கரணம் பண்ணி பேசணும், பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அப்படியே அந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப சுலபம், ஏன்னா நம்ம கடைபிடிச்சுன்னு இருக்கக்கூடியது. இது நிறையா பேர் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது கை கால் கழுவிண்டு ரொம்ப சுத்தபத்தத்தோடு நம்ம செயல்பட்டோம்னா நம்ம வேண்டுதல் வேண்டுதல்லாம் அப்படி ஒரு பலன்களை கொடுக்கும், நிச்சயம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நானும் அதை பண்ணுவேன், நீங்களும் பண்ணுவேன். அரசாங்கம் சொல்லக்கூடிய அத்தனை விதிமுறைகளும் நம்ம கடைபிடிப்போம், மாற்றங்களை கொண்டு வருவோம். சரி சரி, இன்றைக்கி நாள் பற்றி பார்த்துட்டோம், நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டோம், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பது எல்லா விஷயங்களும், அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்க. எல்லோரும் உங்களுக்கு உதவக்கூடிய சில மனிதர்கள் தான், யாரையும் பகிச்சுக்காது. சொந்தம் பந்தம், பக்கத்தில் இருக்கிறவா, மேலே இருக்கிறவா, கூட இருக்கிறவா, நம்ம வீட்டில் வேலை செய்கிறோம், யாரையும் பகைச்சுக்காதீங்க. அப்படி தான் பகைமை மாதிரி பேசியிருந்தால்னா திருப்பி அன்பாவாட்ட பேசணும். அவள் பேசாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, உங்களை என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். ஒரு ஆபத்து காலத்தில் உதவிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும்.
மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயங்கள் உதவிகரமாக இருக்கும். நெகட்டிவான விஷயத்தை காதலியே வாங்காதீங்க, பாசிட்டிவாக பேசணும். நீங்கள் உதவக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் பல பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சாப்பாடு அப்போ பார்த்துட்டுன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, நீ மிச்சம் வைக்கிற சாப்பாடு அதுதான் ஒரு வேளையுடைய சாப்பாடு சில பேருக்கு அப்படின்வாங்க. அந்த மாதிரி சில காரியங்கள் நீங்கள் பண்ணக்கூடியது பலன் எதிர்பாராத பண்ணினால் அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். முடிந்தவரையும் நல்ல விஷயங்களாக யாரையும் எதிர்த்திருக்காத பண்ணுங்கள், நல்ல மாற்றங்கள் வரும், வெற்றிகள் உண்டு, அனுபவங்கள் பாடங்களாக மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, அற்புதமான வழிபாடு. மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள், சில விஷயங்கள்லாம் என்னால் முடியும்னு சொன்னால் அது நிச்சயம் பெருமை தான். என்னால் முடியும், மற்றவங்களாலையும் முடியும் அப்படின்னு சொன்னால் இன்னும் அது ரொம்ப பெருமை. என்னால் மட்டும்தான் முடியும், மற்றவாளெல்லாம் முடியவே முடியாது, அந்த மாதிரி பெருமையே தேவையில்லைன்னு சொல்லு. ஏன்னா நம்மளை விட ஜெயித்தவா இருப்பா இல்லை இனிமேல் வருவாங்கிற ஒரு இயற்கை நிதி இருக்கு. நீங்கள் எந்த விஷயமும் ஜெயித்து திறம்பட செயல்படுவில். இப்போதைக்கு சிறு சிறு மன சஞ்சலங்கள் இருக்கும், கவலையே படாதீங்க, நீங்கள் ஜெயித்து வர முடியும். ஆனால் ஜெயித்ததுக்கப்புறம் என்னாலையும் முடியும் பிறராலையும் முடியுங்கிற அந்த சூக்ஷமத்தை 10 பேருக்கு சொல்லி கொடுத்தலன்னா நிச்சயம் வெற்றி அடைவீங்க. மருத்துவர்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும், சில முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். மனசில் இருந்த சோதனைகள் போகும், சாதனை படைப்பீங்க. கவலைகள் போகும், திறம்பட யோசிப்பீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பது. மிதுனராசி என்பது அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல தினம். சில சோதனையான காலம் வரும்போது நம்ம சாதனைகள் படைக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்கு. வாழ்க்கையில் நடந்த இக்கட்டான சூழ்நிலைகளும் ஜெயித்து வந்த நம்ம இப்பெல்லாம் எல்லா காரியத்தையும் பெருசாக கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறது கிடையாது, சுலபமாக எடுத்துக்கோ. சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் பயனுள்ள சில தகவல்களை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் முடிவெடுப்பேன். குழந்தைகள் பேரெல்லாம் நிறைய அக்கறை எடுக்கும். தூரத்தில் இருக்கக்கூடியவா உங்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லுவாங்க. ரொம்ப நாள் வராத பண வரவுகள், பண சம்பந்தமான பிரச்சனை இருந்தவாளுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் உண்டு. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் என்னங்கிறத ஆய்வு செய்யக்கூடிய அற்புதமான தினங்கள். மிதுனராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டு. சில பதார்த்தங்களை ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. இன்றைய தின வழிபாடு மிதுனராசி என்பர்கள். கடகராசி என்பர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். சில விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இனிமேல் நம்ம கோச்சு கூப்பிடாதுப்பா அப்படின்னு கோச்சதுக்கப்புறம் யோசிக்கும் போது நீங்கள் இதை யோசிப்பேன், யோசிக்கும் போது இதை தோணும், சே இதுக்கு போய் கோச்சுட்டேன், நமக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுற மனைவி, நமக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுற கணவர், நம்ம பிள்ளை நமக்காக தானே கஷ்டப்படுற, நம்ம குழந்தை நமக்காக தானே இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஒரு காரியம் நடந்ததுக்கப்புறம் சிந்திக்கிறத விட நாரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணலாம், நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வேக வேகமாக ஒரு சில செயல்களை செய்ய விட நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்குது, நிதானமாக செய்யணுங்கிற ஒரு யோசனை உங்களுக்குள்ளே வரும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவேன். அதிகமாக செலவு பண்ணிட்டு இருந்தீங்க, இனிமேல் செலவை கம்மி பண்ணுவேன். ரொம்ப தனிமையாக இருக்கும்போது, சில யோசனைகள் இருக்கும்போது உங்களுக்கு பிடித்தமான இசை, பிடித்தமான நிகழ்ச்சிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைவேன். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நன்மை தரக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பவர்கள். சிம்மராசி என்பவர்களை வரவுகள் கூடி வரத்துக்குண்டான
சார் தொழிலே நடக்க மாட்டேங்குது, எப்படி சார் வரவு? சமயோஜித யோசனையின் மூலமாக சில பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவேன், அதன் மூலமாக பண வரவுகள் வரும், லாபங்கள் வரும். அதே சமயத்தில் ரொம்ப நாளாக யோசிச்சுருந்த சில காரியங்களில் எடுத்து பண்ணுவேன். அருகில் இருக்கிறவாளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல வார்த்தைகள் எடுத்து சொல்லுவேன். பால் விற்பனையாளர்களுக்கு, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கோம், அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் தேடி வரும். தோட்டம் வச்சுட்டு இருக்கிறோம், லேண்ட்லார்டாக இருந்துருக்குவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினம் சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பவர்கள். கன்னிராசி என்பவர்களை கோபப்படுறதை தவிர்த்துக்கணும். சில காரியங்கள் நன்மை தீமைகள் கடந்து தான் போகும். சிலது லாபகரமாக இருக்கும், சிலது கடுமையாக இருக்கும், சிலது முன்னேற்றமாக இருக்கும், சில விஷயங்கள் தவறாக இருக்கும். நேரத்துக்கேற்ற மாதிரி காலத்துக்கேற்ற மாதிரி சில மாறுதல்களை உருவாக்கி வியாபாரங்களில் அனுகூல்யம். வெளியூர்லேருந்து நல்ல செய்திகள் வரும். திருமண விஷயங்கள்லாம் தடையாகின்றதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸிங் ஸ்பீடாக நடக்கும். இன்றைய தினத்தில் முக்கியமான நபர்கிட்ட பேசுவீங்க, அதன் மூலமாக மன ஆறுதல் பெறுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, கன்னிராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. துளாராசி என்பர்கள் சில முக்கியமான விஷயங்கள் பண்ணும்பொழுது யார்ட்டையும் ரகசியத்தை பேச வேண்டாம், ரகசியம் பத்தா ரகசியமாக பறந்து. கேளிக்கை பண்ணுறா பண்ணிட்டு போட்டு, ஹிண்டல் பண்ணுறா பண்ணிட்டு போட்டு, நீ இப்படி சொன்னே இப்படி நடந்தது சொல்லிட்டு போட்டு, பின்னாடி நீங்கள் தான் ஜெயிப்பு. பேசினவா பேசின்னு இருப்பா அதே நிலையில். நீங்கள் செயலில் முக்கியத்துவம் கொண்டு வெற்றி அடைவீங்க. விடாமுயற்சி வெற்றியை தரும். 10 விதமான பொறுப்புகள் உங்கள் மேலே வந்து உழுவும், இதுலேயும் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள பலத்தை கொடுக்கும். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுத்தால் ஒரு நாள் கழிச்சு எடுத்துக்கலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்திர ஆஞ்சநேயர் வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களை அனுகூல்யத்தை தரும். ஒரு பக்கம் அது இருந்தாலும் சில வார்த்தைகள் பேசும்போது கவனம் என்பது தேவை. சட்டு சட்டுன்னு பேசிடாதீங்க. மனசில் தோணுதெல்லாம் வெளியில் சொல்லிவிட்டோன்னா கஷ்டம் இல்லையா? கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. விடாபடியாக பிடிவாதம் பிடிக்கிறது வேண்டும். கொஞ்சம் தளர்ந்து விட்டால் தப்பே கிடையாது, ஆர்கியூமெண்ட் ஆகாதுன்னு சொல்லுவோம். சில யோசனைகள்லாம் சரியான முடிவுகள் எடுக்கும்போது சரியான பலன்கள் உண்டு. சரியான முடிவுக்கு ஸ்டபனாக இருக்கலாம், தப்பே கிடையாது. சொந்த பந்தங்கள் உதவி உண்டு. சில லாபகரமான செய்திகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். சில முக்கியமான நபர்கிட்ட பேசுவேன், அவளுடைய ஆரோக்கியத்தை பற்றி விசாரிப்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களின் நல்ல நாள். நிறைய நகைச்சுவையாக பேசுவேன், பிறர் சிரிக்கிறதுக்காக பேசுவேன். அவளுக்கு கஷ்டப்படுற மாதிரி தான் அந்த விஷயத்தை எடுக்க மாட்டேன். நிறையா கதைகள் தெரிஞ்சது, சுவாரஸ்யமான பேச்சுகள் தெரியுது, அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கிறது, விளையாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இது போன்ற தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்துருக்கும். அதை பிறர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய தினமாக இந்த தினம். ஆன்மீக ரீதியாக இருக்க உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறோம், மந்திரம் சொல்லி கொடுத்துட்டுருக்குறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கோயில் அச்சோர் வடப்பள்ளியில் வேலை செய்யும், ஆனால் நிம்மதி பெறும். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் விடாத சில நல்ல காரியங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான நாள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பவர்கள். மகர ராசி என்பவர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். மனசு அலபாஞ்சின்றதுலேருந்து கொஞ்சம் கட்டுப்படும். இப்படியெல்லாம் என்னை பற்றி யோசிச்சு எப்படியெல்லாம் பேசினது இப்போ பார்த்தலா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். கோபித்தவா கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. கோபத்தினால என்னத்தை சாதிக்க போகிறது? நான் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அப்பா அம்மாட்ட சந்தோஷமாக பேசும், நேரம் எடுத்த வாட்டை பகிர்ந்துக்கும்.
நிறைய அவளுக்கு மன ஆறுதல்களை கொடுக்கும். முடிந்தவரை அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். பிடித்தமான உணவை சமைத்து சாப்பிடக்கூடிய வாங்கி சாப்பிடக்கூடிய அற்புதமானது. மகரராசி என்பர்கள் பேங்க் சம்பந்தமான துறைகள், வீட்டிலிருந்தே வேலை செய்யக்கூடிய சில துறைகளில் இன்னும் நிறைய விஷயத்தை நீங்கள் பண்ணி ஜெயித்திருவது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஐயன். நான்கு நிற பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. அன்பு ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். குழந்தைகளுடைய திருமணம், எதிர்காலம், படிப்பு, அதை பற்றிய யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். நிறைய விஷயங்களில் அனுகூல்யமாக சாதகமான பலன்கள் உண்டு. முக்கியமான நபர்கிட்ட இன்றைக்கி சாயந்தரம் நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே பேசுவேன். சில முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரும். உங்கள்கிட்ட கேட்டு பல விஷயத்தை தெரிந்து கொள்வார்கள். பிஸ்னஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பண்ணுவேன். சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் எழும். ஆன்லைன் சம்பந்தமான வர்த்தகம் எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வருவேன். கும்பராசி என்பர்கள் யாரெல்லாம் உங்களை கிண்டலா கேழியா பேசினா வா முன்னாடி நின்று காமிப்பேன், ஜெயிச்சு காமிப்பு. மேற்படிப்பு உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு திருப்தி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களை வெற்றி உண்டு. குலதெய்வ வழிபாட்டில் நிறைய விஷயங்கள் ஆழ்ந்து பண்ணு. யாராவது உதவி கேட்டால் உதவி பண்ணு. சில சில காரியங்கள்லாம் நம்ம இதை இறங்கி செய்வோம், இது நிச்சயம் பல பேருக்கு உதவியாக இருக்கும்னு செய்வோம். இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை தரும், பெருமை தரும், பெயரை தரும், புகழை தரும். நிறைய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சமயோஜித யோசனை உங்களுக்கு பெரிய பலன்களை தரும். தாய் தந்தையர், குழந்தைகள், சகோதர சகோதரிகளுக்கு ஆரோக்கியத்தை பற்றி விஷயத்தை பற்றி பேசுவில், பணத்தை பற்றி பேசுவில், குடும்ப சொத்தை பற்றி பேசுவில், பூர்வீக சொத்தை பற்றி பேசுவில், வேலையை பற்றி பேசுவில். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பற்றி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு மீனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. நமக்கு எந்த நோய் தாக்கினாலும் இப்போ இருக்கக்கூடிய நோய்கள் தாக்குறது பார்த்துட்டோம்னா நேராக லங்ஸ் தான் நமக்கு தாக்குறது இல்லையா. யோக தியானத்தில் அதே சமயத்தில் பூஜை முறைகளில் இருக்கக்கூடிய அற்புதமான முத்திரைகள் நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உடம்பில் காற்று சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது லங்ஸு நுரையீரலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை போக்குறதுக்கு இந்த பிரம்ம முத்திரை ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சுகாசனம்னு சொல்லுவாங்க, அந்த சுகாசனத்தில் உட்காந்துக்கணும். சுகாசனத்தில் உட்காந்துட்டு இந்த விரலை மடித்து இப்படி வச்சுக்கிறது, இந்த விரலை மடித்து இப்படி வச்சுக்கிறது, இதை இப்படி பண்ணிட்டு அடுத்தது இரண்டு கைகளையும் வைத்து சுகாசனத்தில் உட்காந்துட்டு இரண்டு கைகளையும் இப்படி வைத்து, இதுக்கு பேர் பிரம்ம முத்திரைன்னு பேர். இந்த பிரம்ம முத்திரையை போட்டு உங்களுக்கு பிடித்தமான மந்திரம், உங்களுக்கு உபதேச மந்திரம் போன்ற மந்திரத்தை நேர்முகமாக உட்கார்ந்து கண்களை மூடி ஜபிப்பது இம்யூனிட்டி பவர், உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி லங்ஸ் சம்பந்தமான உபாதைகளை குறைக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கும். இது முத்ர விதானம். இந்த முத்ர விதானத்தை கடைப்பிடிச்சல்னா வெற்றி உண்டு. இது ஆன்மீக தகவல். அதனோட சேர்ந்து தெய்வ வழிபாடும் தெய்வ மந்திரத்தும் சொல்லும்போது மனம் ஒருமுகமாக லயக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோக நன்றி.